வணக்கம். நீரின்றி அமையாத உலகு. நம்ம மனுஷங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம தண்ணி குடிச்சுக்கிறோம். ஆனால் பண்ணையில் உள்ள மாடுகளுக்கு காலையில் ஒரு தடவை வைக்கிறோம், சாயங்காலம் ஒரு தடவை வைக்கிறோம். எதுக்கு இந்த ஓர வஞ்சனை? இப்போ மாட்டுக்கும் எப்போ தேவையோ அப்போ தண்ணி வந்து அதுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஆட்டோமேட்டிக் கவு ட்ரிங்கிங் பவுல் மூலமாக அது நடக்கும். பாலில் 85-90% தண்ணி தாங்க இருக்குது. ஆனால் நம்ம மாட்டுக்கு எப்படி தண்ணி கொடுக்குறோம்? காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவைன்னு கலப்பு தீவனத்தில் கலந்து தான் கொடுக்குறோம். அப்படின்றப்போ மாடால் முழுசாக அதை குடிக்க முடியறதில்ல. இதே நம்ம எப்போ வேணுமோ அப்போ தண்ணி குடிக்க முடியுன்ற செட்டப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா மாடு நிறைய தண்ணி குடிக்கும், அதனால பால் உற்பத்தியும் ஜாஸ்தி இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் கவு ட்ரிங்கிங் பவுல்னால ஒரு பண்ணையில் நிறைய பலன்கள் இருக்குங்க. அதில் முக்கியமான மூணு பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், மாட்டுக்கு பால் ஜாஸ்தியாகும். ரெண்டாவது, வேலை ஆட்கள் கம்மியாகும், அதனால சேமிப்பு ஜாஸ்தி இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் வராது. மாட்டுக்கு எப்போ வேணுமோ அப்போ அதுக்கு வந்து தண்ணி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தனியாக ஒரு வேலை ஆட்கள் வச்சா தான் இது சாத்தியமாகும். ஒரு 20 மாட்டுக்கு மேலே வச்சுருக்காங்கன்னா தனியாக இதுக்குன்னே வந்து ஒரு ஆட்கள் தேவைப்படும். இதே நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் கவு ட்ரிங்கிங் பவுல் செட்டப் வச்சுட்டோம்னா மாட்டுக்கு எப்போ தேவையோ அப்போ தண்ணி குடிச்சிக்கும். தனியாக நம்ம எந்த வேலை ஆட்களுக்கே வேண்டியதில்லை. இந்த ஒரு சின்ன சேமிப்பே வந்து ஒரு பண்ணையில் ஒரு பெரிய லாபம் தானே. நம்ம எப்படி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு அண்டாவில் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மாட்டுக்காக நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு மாட்டுக்கு கொடுத்து முடிச்சதும் நம்ம திரும்பியும் கழுவி வச்சு அடுத்த மாட்டுக்கு கொடுக்கறது இல்லை, அது அந்த சாத்தியமும் கிடையாது. அப்படின்றப்போ ஒரு மாட்டுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது எல்லா மாட்டுக்கும் கண்டிப்பாக வந்து பரவிடும். இது எல்லா நேரங்களிலும் நடக்காதுங்க. ஆனால் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து ஒரு பண்ணையில் ஏற்படுத்தும். இந்த கவு ட்ரிங்கிங் பவுல் மூலமாக அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக தடுத்துட முடியும். சில பண்ணைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டியிலேருந்து சின்ன சின்ன தொட்டி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தண்ணி எப்போ வேணாலும் குடிக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி பெரிய தொட்டியிலேருந்து மட்டும் தண்ணி வராது. மாடு வந்து எந்த தொட்டியில் தண்ணி குடிக்குதோ பக்கத்து தொட்டியிலேருந்தும் அதில் தண்ணி நிரம்புற மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஒரு ஒரு மாட்டுக்கு தனித்தனி வால்வெல்லாம் இருக்காது. அப்படின்றப்போ ஒரு மாட்டுக்கு கோமாரி நோய் இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லா மாட்டுக்கும் அது வந்து பரவிடும். பரவுற நோய் ஏதாவது ஒரு மாட்டுக்கு இருந்ததுன்னா எல்லா மாட்டுக்கும் வந்து அது வந்துடும். இந்த ஆட்டோமேட்டிக் கவு ட்ரிங்கிங் பெல் வந்து காஸ்ட் டைனில் வந்து பண்ணியிருக்கேங்க. அதுவும் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்கு, அதனால் தண்ணி எல்லாம் நின்று இது போனாலுமே வந்து துருப்பிடிக்காது. காஸ்ட் டைனில் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மாடு பக்கத்தில் இருக்கும் அப்படின்றதுனால மாடு ஏறி நிற்கும், இடிக்கும், எது பண்ணாலுமே இது வந்து உடையாது. ரெண்டாவது, இது இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கான கிளாம்ப் வந்து இருக்குது, 4 ஹோல்ஸ் இருக்குது. இது இப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணணுன்னா, ஒரு பண்ணையில் வந்து தொட்டி இருக்கும், காங்கிரீட் தொட்டி தீவனம் போடுறதுக்கு, அதில் நம்ம வைக்க முடியும். இல்லை, அந்த தொட்டி இல்லை எங்கிட்ட, நான் வந்து ஒரு கண்டிப்பாக பைப்லைன், தொட்டி இல்லாத பட்சத்தில் ஒரு பைப்லைன் மூலியமாக தான் ஷெட்டு வந்து நிறுத்தி வச்சுருப்போம். அப்போ அந்த பைப் இருக்குங்க இல்லைங்களா, அதில் வந்து ஈஸியாக வந்து கிளாம்ப் போட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிட முடியும். இதில் ஒரு ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, மாடு வந்து வாயை வச்சால் தான் தண்ணி வருங்க. வாயை எடுத்துருச்சுன்னா தண்ணி வந்து நின்றும். ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற வால் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு தண்ணி உள்ளே வர்றது தான், திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் இது தனித்தனியாக ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். அப்போ இதில் வந்து வைரஸ் பாக்டீரியாவோ ஒரு மற்ற ஒரு இதுக்கு பவுலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லை, எந்தவித உடல்நல பாதிப்பும் பரவாது. இவ்வளோ பலன்கள் இருக்கிற இந்த கவு ட்ரிங்கிங் பவுலோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2400 ரூபாய் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, ஒரு பண்ணைக்கு வெறும் ட்ரிங்கிங் பவுல் மட்டும் தேவைப்படாது. உங்களுக்கு மில்கிங் மிஷினோ, சாஃப் கட்டரோ, இல்லை வேறு எது விஷயம் தேவைப்படுது அப்படின்னாலும் எங்ககிட்ட நல்ல காம்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த ட்ரிங்கிங் பவுல் ஆர்டர் பிளேஸ் பண்ணுனாலும் வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். இந்த ட்ரிங்கிங் பவுல் உங்கள் பண்ணையில் நீங்கள் வாங்கி மேலும் மேலும் உங்கள் பண்ணை லாபகரமாக எம்டிஎம் சார்பாக எங்களின் வாழ்த்துக்கள்.